நேயர்கள் இணைந்திருப்பது மெகா அதிரடி டிவியின் பிரதான செய்திகளூடாக. இன்றைய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் ஜீவா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். உங்களுக்கு தேவையான சகல நாடுகளுக்குமான பாஸ்போர்ட் மற்றும் விசா போட்டோக்களை எடுப்பதற்கும் ரியா மணி டிரான்ஸ்ஃபர் மூலம் எல்லா நாடுகளுக்குமான பணத்தை அனுப்பி கொள்ளவும் உங்கள் கணனிகளில் ஏற்படும் சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை பெற்றுக்கொள்ளவும் திருமண வைபவங்கள், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள் மற்றும் அனைத்து சுபகாரியங்களையும் வீடியோ படம் பிடிக்கவும் நிழல் படங்கள் எடுக்கவும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஜீவா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அவனியபால் வேலன் கொட்டோரியா 93120 லாக்கூர்னவ். தொலைபேசி இலக்கம் 06 51 64 64. மேலும் கப் பிரிண்டிங், ஆல்பம் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், டிஷர்ட் பிரிண்டிங், போட்டோ காப்பீஸ், டெலிஃபோன் கார்ட்ஸ் என்பவற்றையும் நீங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஜீவா போட்டோஸ் அண்ட் வீடியோ, நாங்கள் இப்பொழுது உங்கள் தேவைகளுக்காக. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய தலைப்பு செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி தெளிவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் கூறுகின்றார் சந்திரிகா. ரணில் சஜித் இடையே பேச்சுவார்த்தை வெற்றி, வாக்கெடுப்பின்றி வேட்பாளர் தெரிவு. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. முஸ்லிம் மக்களுக்கு கோத்தபாய கொடுத்துள்ள உறுதிமொழி. நீரில் மூழ்கும் அபாயத்தில் காலி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள் இடம்பெறுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி தெளிவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என கூறுகின்றார் சந்திரிகா. ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தமாக தெளிவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என தான் பிரார்த்திப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கா தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயத்தில் அனைவருக்கும் பித்து பிடித்து போயுள்ளது எனவும் சந்திரிகா கூறியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல வேட்பாளர் கூட முன்மொழியப்படவில்லையே என செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி, நல்லாட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த இரு அணிகளில் ஒரு அணி அதில் இருந்து வெளியேறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட்டு போயுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். ரணில் சஜித் இடையே பேச்சுவார்த்தை வெற்றி, வாக்கெடுப்பின்றி வேட்பாளர் தெரிவு.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அதன் துணைத் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் மத்தியஸ்தம் ஊடாக ரணில் மற்றும் சஜித் இருவரும் இன்று பிற்பகல் அலரி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் அதிகாரத்தை செயற்குழுவிடம் வழங்குவது என்றும், செயற்குழுவுக்கு புதிதாக உறுப்பினர்களை நியமிக்க கூடாது என்றும் இருவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். அதன் பிரகாரம் எதிர்வரும் புதன்கிழமை கட்சியின் செயற்குழு கூட்டப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நாளையும் சந்தித்து பேச ரணில் மற்றும் சஜித் இருவரும் இணக்கம் கண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முஸ்லிம் மக்களுக்கு கோத்தபாயா கொடுத்துள்ள உறுதிமொழி. அரசியல் எதிரணியினர் தான் சம்பந்தமாக செய்து வரும் பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ஷ முஸ்லிம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம் மக்கள் உட்பட அனைத்து இன மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தனது எதிர்பார்ப்பு என அவர் கூறியுள்ளார். கடையாமோட்டை ஜும்மா பள்ளிவாசலில் இன்று மாலை சமய நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதை கூறியுள்ளார். முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை பற்றி தவறான கருத்து பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. இப்படியான நடவடிக்கைகள் காரணமாகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தனர். அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதிகளவில் வர்த்தகத்தில் ஈடுபடும் முஸ்லீம்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்பதை நன்றாக அறிவீர்கள். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகள் பொருளாதார வீழ்ச்சிக்கு இடமளித்துள்ளது. தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தால் பொருளாதாரம் முற்றாக அழிந்துவிடும். இதன் தாக்கத்தை நீங்கள் அதிகமாக உணர்வீர்கள். நாட்டையும் அனைத்து மதங்களையும் சகல மக்களையும் மதிக்கும் கட்சியை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எனது கட்சி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் நாங்கள் அமோக வெற்றியை பெறுவோம் என உறுதியாக்கப்பட்டுள்ளது. நீங்களும் அந்த வெற்றியின் உரிமையாளராக மாறுங்கள். பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம். நாட்டின் பாதுகாப்பு இல்லை என்பதால் நடந்ததை நீங்கள் கண்டீர்கள். மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாங்கள் இந்த நாட்டை பாதுகாத்தோம். பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. சிங்களம், தமிழ், முஸ்லீம் என அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு முக்கியமாயுள்ளது. நாட்டில் காணப்பட்ட அமைதியான நிலைமையே தற்போது இல்லை. அரசாங்கத்துக்கு நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறியுள்ளது. நாட்டில் காணப்பட்டுள்ள அமைதி சூழல் தற்போது இல்லை. பாதுகாப்புக்காக நாட்டை உருவாக்குவது எமது பிரதான நோக்கம். அச்சமும் சந்தேகமும் இன்றி அனைவரும் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவும் கோத்தபாய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நீரில் மூழ்கும் அபாயத்தில் காலி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக காலி மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகளில் நீரில் மூழ்கியிருப்பதாக காலி மாவட்ட செயலாளர் சோமரத்ன பத்திரன உமது செய்தி சபைக்கு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பெய்வதால் வெள்ள அபாயம் காணப்படுவதாகவும், எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நீரில் மூழ்கியிருக்கும் பிரதேச மக்களின் பாதுகாப்புக்காக இலங்கை கடற்படையினரும் இராணுவத்தினரும் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை காலி பத்தேகம பிரதான வீதியில் தாழ்நில பகுதிகளும் மழை நீரினால் மூழ்கியுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை மாவட்டத்தில்
மாநிலம் சில பகுதிகளில் நீரில் மூழ்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீர்வள கங்கையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறை கடவத்தர திக்கொட மாலைப்பட அம்பருப்பட்டிய அத்துரடிய பிடபெத்தர ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து இடம்பெறுகின்றது இன்றைய இணையதளங்களில் காணப்படும் சில முக்கிய செய்திகள். கனடாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை இளைஞன் நண்பன் வெளியிட்ட முக்கிய தகவல். புலிகளின் தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த வீட்டை பார்த்து அழுத தென்னிந்திய நடிகர். இறுதி நேரத்தில் ரணிலின் வரலாற்று வெற்றி. சஜித் தொடர்பில் பிரதி அமைச்சர் கூறும் விடயம். மர்மங்கள் நிறைந்த சீன கடற்படை, இந்திய பெருங்கடலில் போர்க்கப்பல்கள். கட்சி பிளவடைவதனை தவிர்க்குமாறு ரணிலுக்கு அழுத்தம். ஐக்கிய தேசிய கட்சி பிளவு அடைவதனால் அடைவதை தவிர்க்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கௌரவமான முறையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டக்கூடிய வேட்பாளராக சஜித் பிரேமதாசாவை நியமிக்குமாறு ரணிலிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர்களினால் இந்த கோரிக்கை ரணிலிடம் விடுக்கப்பட்டுள்ளது. மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷனில் 480 மில்லியன் டாலர்களை இழந்துவிட்ட இலங்கை. கடந்த வருடம் முதல் இந்த நிதியை இலங்கைக்கு வழங்கும் வகையில் உடன்படிக்கையை செய்து கொள்ள அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது. எனினும் அரசியல் காரணங்களுக்காகவும் இலங்கையின் இறைமை காரணம் காட்டி இலங்கை இதற்கு பின்னடித்து வந்தது. அதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்ள உடன்பட்ட போதும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த உடன்படிக்கைக்கு இன்று வரை இணக்கம் வெளியிடவில்லை. அடுத்து இடம்பெறுகின்றது சில தமிழக செய்திகள். வட மாநிலங்களில் விளைச்சல் பாதிப்பால் வெங்காய விலை கடும் உயர்வு. அமெரிக்காவின் ஹிஸ்டன் நகரில் மோடி நலமா என்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் திரண்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை பார்க்கவும் அவரது பேச்சை கேட்கவும் ஆவலுடன் வந்துள்ளதாக அரங்கில் திரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உரை நிகழ்த்த உள்ளனர். 19 ஆண்டுகளுக்கு பிறகு நதிநீர் பிரச்சனை குறித்து தமிழக கேரள முதல்வர்கள் 25ஆம் திகதி பேச்சுவார்த்தை திருவனந்தபுரத்தில் நடக்கின்றது. விமானப்படை தாக்குதல் நடத்திய இடத்தில் தீவிரவாதிகள் மீண்டும் பயிற்சி. வெளியான புகைப்படங்கள் அதிர்ச்சி. நிதி ஆயோக் அமைப்பின் தரவுகளின்படி ஊழலில் தமிழகம் முதலிடம். புள்ளி விபரத்தில் பகிர் அறிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்தம் நீடிப்பதால் 17 மாவட்டங்களில் மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் மெகா ஆதரடி டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் ஜீவா போட்டோஸ் அண்ட் வீடியோ. நாங்கள் எப்பொழுதும் உங்கள் தேவைகளுக்காக. மீண்டும் நாளை இன்னுமொரு பிரதான செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.